ஹாய் மக்களே, வெல்கம் டு ஸ்வாட் ஸ்ட்ரீட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி ஈவினிங் டு ஆல். இப்போ நம்ம ஒரு சட்னி ரெசிபி பார்க்க போகிறோம். சட்னி சொல்லலாம், ஆர் வந்து ஊர்காய் சொல்லிடலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம், நல்லாயிருக்கும். நம்ம தக்காளி வச்சு இந்த பண்ண போகிறோம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த தண்ணி பார்த்திங்கன்னா நல்ல தண்ணியாகவே எடுத்துக்கோங்க. நம்ம அதுக்கப்புறம் வந்து இதை குக் பண்ணுறதுக்கு நம்ம அதை வந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு ஹாஃப் கேஜி தக்காளியை வந்து இந்த மாதிரி நல்லா போட்டிருக்கேன். நல்லா வந்து பழுத்த தக்காளி, நல்லா கலருள்ள தக்காளியாக எடுத்துக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா காஞ்சி மிளகாய் ஆட் பண்ணிக்க போகிறேன். காஞ்சி மிளகாய் ஒரு 10-15 காஞ்சி மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த போல் போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 10 காஞ்சி மிளகாய் கிட்ட போட்டிருக்கேன். இது கூடவே பூண்டு ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். ஒரு 1/2 இன்ச் போல் இஞ்சி எடுத்திருக்கேன். நிறைய போட்டுக்கிட்டிங்கன்னா இதோட ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு வந்து அது டாமினேட் ஆகிடும். ஸோ 1/2 இன்ச்சே போதும். இதை நல்லா கொதி வந்து நல்லா பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வெடிப்பு வந்து கிடைக்கும், வெந்து கிடைக்கும். அப்போ வந்து நீங்கள் கேஸை வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் தோல் தனியாக, பழம் தனியாக எடுத்துக்குவோம். இது தோலோடு கூட பண்ணிக்கலாம். இருந்தாலும் தோலோடு பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு அது சாப்பிடும் போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கணுன்ற நம்ம தோல் எடுத்துகிட்டு பண்ணுறோம். இப்போ இதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நல்லா தோலை வந்து உரித்து எடுத்துக்கலாம். ஈஸியாக வந்துடும் தோல் எடுக்கிறதுக்கு. நீங்கள் வந்து கொஞ்சம் ஆற விட்டு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஈஸியாக வந்துடும். சூடாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே தோல் எடுத்து வச்சுக்குவோம். இந்த தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 கேஜி தக்காளி இருக்கும். ஒரு 1/2 கேஜி தக்காளி நல்ல கலராக இருக்கிறத பார்த்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலாக ஒரு நல்ல கலர் கிடைக்கும். இந்த காம்பு பகுதியை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வந்து அதை வந்து அரைக்கும் போது அப்படியே நிற்காது, நல்லாயிருக்கும். பொதுவாகவே இந்த மாதிரி காம்பு பகுதியை எடுத்துட்டு தான் போடுவாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே உரித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த காஞ்சி மிளகாவையும் இஞ்சியும் நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம இதை வந்து நல்லா ஒரு நைஸ் பேஸ்ட்டாக பண்ணி எடுத்துக்குவோம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கூட ஃபோனே கிடைக்கும். அண்ட் நம்ம சேனலை பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கோம். கேக்கு, ஸ்வீட்ஸு, கிரேவி, லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்னு நிறைய ரெசிபிஸ் இருக்குது. அது எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது, செக்லிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க ப்ளேலிஸ்ட்டில். இதுக்கு கூடவே உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இது எல்லாமே மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிட்டோம். இதில் வந்து சின்ன எலுமிச்சை பழம் அளவுக்கு ஒரு புளி எடுத்திருக்கேன். சின்ன எலுமிச்சை பழம் அளவுக்கு ஒரு புளி எடுத்திருக்கேன். இதை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து நைஸாக பண்ணி எடுத்திருக்கோம். இப்போ நம்ம இதை வந்து தாளிக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் நான் வந்து ஒரு 25 கிராம் எண்ணெய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் நிறைய இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஒரு 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் போல் நான் எடுத்திருக்கேன். இதை கடாயில் போட்டுட்டு கொஞ்சம் சூடு ஏறினதும் நாம் வந்து தாளிக்கிறதுக்கு கடுகு எடுத்துக்கலாம். கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு அண்ட் இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம். அப்புறம் இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஃபஸ்ட்டு நம்ம கடுகும் வெந்தயம் போட்டிருக்கோம் இல்லையா, அதை நல்லா பொரிஞ்சு வரட்டும். எவ்வளோ கடுகு எடுக்கிறீங்களோ அதுக்கு பாதி வெந்தயம் எடுத்துக்கோங்க. இது ரெண்டுமே நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இதுக்கு கூடவே ஒரே ஒரு வெங்காயம் நான் நல்லா வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரணும். இல்லைனா வந்து உங்களுக்கு தக்காளி போட்ட உடனே அந்த பேஸ்ட் போட்ட உடனே வெங்காயம் வதங்கிறது ஸ்டாப் ஆகிடும். அதனால் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிங்கன்னா அதில் உள்ள நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இது கூடவே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இந்த பேஸ்ட்டு, அதாவது தக்காளி, காஞ்சி மிளகாய், பூண்டு, இஞ்சி, அதுக்கப்புறம் உப்பு போட்டு அரைச்சிருக்கோம். இதை வந்து நம்ம கடாயில் சேர்த்து இப்போ நம்ம போட்டிருக்கோம். இது கூடவே பெருங்காயம் ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயம் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட போகிறோம். இப்போ நாம் கலருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம தனியாக எந்த கலருமே ஆட் பண்ணலை. நம்ம வந்து நேச்சுரலாக இருக்கிற தக்காளியும் காஞ்சி மிளகாய் கலர் தான் கொடுத்துருக்கோம். கொஞ்சமாக தண்ணி வேணும்னு போட்டுக்கலாம். நான் வந்து மிக்ஸி ஜாரில் இருக்கிறதெல்லாம் வந்து இதுவாக இருக்கணும்னா நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மிக்ஸி ஜாரை மட்டும் கழுவி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனா வேணால் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம மூடி வச்சுருவோம். இது பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிச்சு நல்லா வரணும். இதுக்கு நல்லா கொதிச்சு வந்தோடனே இது மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சட்னி இல்லைனா வந்து என்ன சொல்லலாம், தக்காளி ஊறுக்காய் சட்னி ஊறுனாலும் சொல்லிக்கலாம். பார்த்திங்கன்னா இட்லி தோசையோட, சாதத்தோட, சப்பாத்தியோட அண்ட் இடியாப்பத்தோட, ஆப்பத்தோடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுட்டு அப்பப்போ கூட நீங்கள் எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். வெளியே வச்சிங்கன்னா 2 நாள் வச்சு சாப்பிட்லாம், ஒன்றுமே ஆகாது. ஏன்னா நம்ம நல்லா கொதிக்க விட்டு தாளிப்பு கொடுத்து வச்சுருக்கோம். அதனால் உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. இது கூடவே பார்த்திங்கன்னா சர்க்கரை ஒரே ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை நான் போட்டிருக்கேன். ஏன்னா
அந்த தக்காளியில் உள்ள புளிப்பு, அதுக்கப்புறம் நம்ம புளி ஏற்கனவே போட்டிருக்கோம், அண்ட் காரம் எல்லாமே இருக்குது. அதில் ஹாஃப் ஸ்பூன் சுகர் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இதுக்கு கூடவே ஒன்று கொஞ்சம் கூட கருவேப்பில நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும்னு நம்ம வெயிட் பண்ணி நம்ம அதுக்கப்புறம் வந்து ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கலர் பார்த்திங்கன்னா எவ்வளோ நேச்சுரலாக கலர் வந்திருக்கு, அண்ட் நம்ம தோலெல்லாம் எடுத்துகிட்டு போட்டுருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப நல்லா வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக கிடச்சிருக்கு. இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லியோடு சர்வ் பண்ணி பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும்.